வெல்கம் பேக் டு சக்கர சமையல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மஸ்ரூம் மசாலா கிரேவி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டிருக்கேன் கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி துண்டு கொஞ்சமாக தனியாக எடுத்துருக்கேன் ஒரு பேக்கெட் மஸ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி அது கூடயே கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போது பேன் நல்லா சூடாகிடுச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் வத்தல் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா போட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வரப்பட்டதும் இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி அளவு பழுத்த தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நல்லா வறுத்து அரைக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மெத்தடில் நான்வெஜ் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த மசாலாவெலாம் நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மண்சட்டியை வச்சு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலையும் ஒரு அன்னாசிப்பூவும் சேர்த்துக்கலாம் அது நல்லா புரிஞ்சு வரும்போது ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கி வரணும் இது கூட ஒரு சின்னதாக தக்காளியை பொடியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இதுவும் நல்ல எண்ணெயிலே வதக்கி விடணும் இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன் இந்த புதினா வந்து இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கப் அளவு க்ரீன் பீஸ் சேர்த்துக்கிற கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானையும் உருளைக்கிழங்கி சேர்த்துக்கலாம் நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணணும் காளான்லேருந்து நல்லா தண்ணி விடும் ஸோ நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை உப்பு சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம் காளான் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஸோ ரொம்ப நேரம் எடுக்காது பாருங்கள் காளான் நல்லா தண்ணி விட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுறணும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி விட்டு கிளறி விட்டுக்கோங்க இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைக்கணும் என்ன பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இந்த கிரேவி ரெடின்னு அர்த்தம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டிஃபன் ரெசிபிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வாசமாக இருக்குது இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்